ஹை கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஃபோன்ட் எல்லாத்தையும் நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி பிக்சல் லேபில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் மொபைல் ட்ரிக்ஸ். தமிழ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல் லேபோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம பிக்சல் லேபை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். நான் ஒரு டைப்பிங் பண்ணி வச்சுருக்கேன் குட் மார்னிங் அப்படின்னு. நார்மலாக நீங்கள் ஃபோன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஃபோன் ஸ்டைல் தான் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மை ஃபோன்ட்டுன்னு இருக்கும், கடைசியாக வந்து ரீசெண்ட்டுன்னு இருக்கும். மை ஃபோனில் தான் நீங்கள் கஸ்டம் பண்ண ஃபோன், அதாவது டவுன்லோட் பண்ண ஃபோன் எழுத்து இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபுல்லாக பேக் வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே வந்து உங்களுக்கு சர்ச் ஐக்கௌண்ட் இருக்கும், அதில் வந்து டாப் ஃபோன்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன ஒரு லிங்க் ஒன்று வரும், அதாவது வெப்சைட் ஒன்று வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோன் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைடில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் குட்டி குட்டியாக டைப்பிங்லாம் கொடுத்துருப்பாங்க, ஜூம் பண்ணி பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு சம்திங் இதே ஒன்று கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் டைப்பிங் ஃபோன்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டை நீங்கள் நிறைய இதை வச்சுக்கலாம் சரிங்களா. இங்கேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோன் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் காமிக்குது எல்லாமே. இப்போ நம்ம தேவையான விஷயத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆனது எல்லாமே இங்கே இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபார்மெட்டில் இருக்குது. நம்மளுக்கு தேவை டிடிஎஃப் ஃபார்மெட். ஜிப் ஃபார்மெட்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோன் எல்லாத்தையும் ஜிப் ஃபார்மெட்லேருந்து டிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறதுக்கு ரேருன்னு ஒரு அப்ளிகேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக கிடைக்குது. இந்த ரேருன்ற அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அதுக்கிட்டே டிஸ்மிஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். மேலே இருக்க அந்த மூணு டவுட் இருக்குது பாருங்கள் ரைட் சைட் கார்னரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சாஃப்ட் லிஸ்ட், அதாவது சாஃப்ட் ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பை டைம் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துடும். ஓகேவா, பேக் வந்துட்டிங்கன்னா இது எதுக்கு நான் எனேபிள் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் கடைசியாக டவுன்லோட் பண்ண இல்லை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்து ஃபோன் டவுன்லோட் பண்ணால் அது இங்கே ஃபஸ்ட் இடத்துல இருக்குது டவுன்லோடில். இப்போ நம்ம டவுன்லோடை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட் இடத்துல ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் எல்லாமே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோன் எல்லாமே. நீங்கள் ஏதோ ஒரு ஃபோல்டரை ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள், அழுத்தி பிடிங்க. இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கு, இந்த மாதிரி காமிச்சிட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நியூ ஃபோல்டர் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டு ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நான் ஏன்னு போட்டுட்டு ஃபோன்ஸ் நான் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 2021 நியூ ஃபோன்ஸ் இப்படி சர்ச் பண்ணிக்கிறேன். ஏன் நான் ஏன் கொடுத்தேன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏல இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபார்மெட் எல்லாமே டிடிஎஃப் ஃபார்மெட்டில் அதில் இம்போர்ட் பண்ணுறது. ஓகேவா, இப்போ நம்ம ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த ஃபோன்ட்டு தான், நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோன்ட்டு தான். ஓகேவா, இதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மேலே இருக்க அந்த ஆரோ மார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள், பாக்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த இடத்துக்கிட்ட லாஸ்ட்டாக ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா தெரியும் A 2021 நியூ ஃபோன்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருச்சு. நம்ம அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இந்த சீட்டை ஓகேன்ற பட்டன் கீழே கேட்குது பாருங்கள், கொடுத்துருவோம். கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இது எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாது, கீழே இருக்க ஓகே பட்டன் மறுபடியும் கொடுங்க. இந்த இடத்துக்கிட்ட ஸ்கிப் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. ஓகேவா, உங்களுக்கு மொத்த ஃபோன்ட்டை வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக பேக் வருவோம். பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சது அழிஞ்சிருச்சு, ஸோ நான் மறுபடியும் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். குட் மார்னிங், ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் டோட்டலாக மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு டோட்டலாக ஒரே டேயாக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் கூட உங்களுக்கு தேவையில்ல, ரேர் அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஏன்ற கீழே இருக்க ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்க்ரீனை லைட்டாக அந்த சில ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு ஃபோன்ட்டுக்கு போய்டும். ஃபோன்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா மை ஃபோன்ட்டுனு இருக்கும். அதில் வந்து இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ரெண்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதில் ரெண்டாவது இருக்க ப்ளஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம டவுன்லோடுக்குள்ளே போகணும். டவுன்லோடுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சு அந்த டாட், அதாவது அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். A.2021 நியூ ஃபோன்ட் இங்கே இருக்குது, அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நம்ம அங்கே டவுன்லோட் பண்ண ஃபோன் எல்லாமே டிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா, கீழே இருக்க ஆட் டு டிக்ஷனரின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஆட் டிக்ஷனரின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோன் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோன்ட்டுன்றது உங்களுக்கு இந்த
ஆப்லேயே இருக்கிறது. ரெண்டாவது மை ஃபாண்ட், இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துருச்சு. இது நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கடைசியாக ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ண தந்துடும். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ஒன்று கிளிக் பண்ணுவோம். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபாண்ட் ஸ்டைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். பை பை, டேக் கேர்.